இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்றல் வந்து என்ன தரும் சீரியலில் இப்போ வந்து புதுசாக ஒரு பிளானை வந்து கண்மணி போடுறாங்க. அந்த கொம்ப ரவுடி இருப்பாங்கல்ல, பொம்மை ரவுடி, பேப்பர் ரவுடி, அட்டக்கத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ரவுடிலாம் கிடையாது, ஆனால் ரவுடி மாதிரி நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கண்மணி. ஆனால் அந்த கண்மணியை ஏதோ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டான் மாதிரி, லேடி டான் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அவங்க கால் பண்ணி சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க, அவங்க எல்லாரும் வந்து கிட்டக்க போய் டக்குன்னு ரவுடியை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் உமன் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு தத்தி, ஒரு தத்திய கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதுல வேற வந்து அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டான், அதனாலே வந்து இப்ப வந்து பரம வந்து தனக்காக வந்து ஒரு பெரிய இரட்டை ஜட்ஜே கொலை பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுவும் பிளானிங்கே இல்லாம திடீர்னு நேரா வீட்டுக்குள்ள போய் அப்படியே அடிச்சு போட்டு கொண்டு வந்துருவாங்களாமா, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்களாமா, அவளுக்கு மரியாதை கிடைக்கூடாது அதனால நான் கொலை பண்ண போறேன் அப்படிங்குவாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு கிறுக்குத்தனமா இருக்கு, இதை பாக்குறவங்க வந்து எப்படி ஒரு ஃபன்னியா நினைச்சா அதெல்லாம் வந்து எழுத தோணும் அப்படிங்கறத நினைச்சாலே நமக்கு சிரிப்பா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பரமோட கேஸ்ல ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு அவர் அடுத்த விக்டிம் கூட வச்சிருந்தாங்க, அவரோட வீட்டில் இருக்க யாரையும் தான் கடத்த போறாங்க கூட வந்து ஆயிரம் விஷயத்தை யோசிக்கலாம். ஆனால் அதை ஒரு கேஸ்ன்னு கொண்டு போய் வச்சதே மிகப்பெரிய தப்பு. அது இந்த கபிலனுங்கிற இன்னொரு தத்தி பண்ண வேலை. ஸோ அதை யாராக இருந்தாலும் இப்போ நானே வந்து ரெண்டு நாளைக்கு உட்காந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் கேஸ் எல்லாம் வந்து பிடிச்சேன்னா நானே பரம்பு வெளில கூட்டு வந்துருப்பேன், எனக்கு லாயரே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதோ வந்து கண்மணி தான் உலகத்திலே சிறந்த லாயர், வேறு யாராலையும் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக அவங்க கொலை பண்ண போறேங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் கொலை அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்குறதும், அது கொலையே வந்து ஒரு காமெடி ஆகிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நேராக அங்கே போய் அவரை கொல்லான்னு போனால் அது நடக்காம, ஆனால் வந்து அவர் அதுக்குள்ளார வந்து ஒரு ட்விஸ்ட் அங்கே கொடுத்து அங்கே வந்து முதல் முறையாக கிடைச்சதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து கண்மணியோட நோஸ் உடஞ்சி இப்படி கீழே விட, ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சங்கர் நாராயணன் வந்து புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை போட்டுலாம் தள்ள போகிறதில்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படி விஷயம் இருந்தாலும் இங்கே சொல்லாமல் விடுறதுக்கும் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கதையில் பல பல விஷயங்களை சும்மா சும்மா எதையாக கொண்டு வந்து இந்த ஊரில் அந்த ஊர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர்னு சொல்லி இழுத்துட்டே போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கதை ஒரு நேர்கோட்டிலே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கதையில் கண்மணியை மாற்றுறதுக்கு ஈஸியான விஷயங்கள்லாம் இருந்தும் கூட அதை தெரிஞ்சவங்களே சொல்லாமல் இருக்கிறது. அந்த நலம் விரும்பிங்கிற ஃபோன் நம்பர் முதல்ல அவங்க ஃபோன்லேருந்து கால் பண்ணும்போது நம்பர் வந்து கபிலன்ட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கபிலன்ட்ட வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தேன் அது யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கரடியாக கத்திட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த நந்தினின்னு ஒருத்தவங்களும் இந்த செல்ஃபிஷ் குயின் நந்தினி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜிமாங்கிறவங்க அவ்வளோ பாசமாக இருக்கவங்க கண்மணியை பற்றி உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ், கதையை சும்மா இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வந்து அவங்க மறந்துடுறாங்களா இல்லை நம்ம மறந்துருப்போம்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள்